வாம் வெல்கம் டு க்ரௌ இன்டலெக்ட். இன்றைக்கி நம்ம ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ், இது எல்லாத்துக்குமே உதவக்கூடிய வகையில் முழுமையாக தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வைங்க. உங்களுக்கான பதில்கள் உடனுக்குடன் நம்ம சேனல் க்ரௌ இன்டலெக்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இங்கிலீஷில் மொத்தம் நாலு கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குதுன்னு நாம் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஹின்ட்ஸ் மாதிரி, அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்னால் என்னங்கிறத முழுமையாக நாம் தெரிஞ்சிருக்கணும். அதையுமே போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதெல்லாத்தையுமே ஒரு சின்ன ஹின்ட்ஸ் மாதிரி இப்போ பார்த்துட்டு டைரெக்டாக ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். சென்டென்ஸுங்கிறது நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி அந்த குரூப் நாம் பேசின வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் மீனிங்கை சரியான வடிவத்தில், சரியான இலக்கண வடிவத்தில் எடுத்துகிட்டு போய் நாம் சொல்ல வந்த தகவலை இன்னொருத்தருக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்கும். இதை தான் நாம் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷ் கிராமரில் GRAMMAR, இதை கிராமா அப்படி தான் சொல்லணும், கிராமர் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு சின்ன டிப்ஸாக நம்ம சேனல் க்ரௌ இன்டலெக்ட் சேனல் உங்களுக்கு இந்த இடத்துல பரிந்துரைக்குது. தொடர்ந்து இது போன்ற ப்ரனன்சியேஷன் சம்மந்தமான வீடியோஸும் உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வைங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதற்கான வீடியோஸும் நம்ம சேனலில் வரும். சரி, இப்போது இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அசர்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அசர்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இதை தான் நாம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது தமிழில் செய்தி வாக்கியம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு செய்தி வடிவத்தில் போய் சேர்ந்தா அதை தான் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். இது அசோசனாகவும் டிக்ளரேஷனாகவும் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ரெண்டாவதா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இதை வினா வாக்கியம்னு சொல்கிறோம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு க்வெஸ்சன் கேட்குற மாதிரி போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். மூணாவதா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், தமிழில் கட்டளை வாக்கியம். இது இங்கிலீஷில் ஒரு கட்டளை கமெண்டாகவும் வரலாம், அல்லது ஒரு ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ரெக்வெஸ்ட்டாகவும் வரலாம். இதையுமே நாம் முழுமையாக பார்க்கலாம். நாலாவதா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேஷன் அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம், உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியது. இதை தமிழில் உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாலு வகையான சென்டென்ஸையுமே எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் முழுமையாக கற்றுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் நாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது அசர்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இதை தான் நாம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம்னு பார்த்துருந்தோம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லலாம் ஸ்டேட்மெண்ட்னு தான் இதை நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. காலேஜில் வேணால் இந்த அசர்டிவ் டிக்ளரேட்டிவ் இந்த ரெண்டு வார்த்தைகள் நமக்கு பழக்கப்பட்டிருக்கலாம். ஓகே, இந்த அசர்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தமிழில் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்துருந்தோம். சாதாரண செய்தி வடிவத்தில் போய் சேரக்கூடிய வாக்கியம் செய்தி வாக்கியம். அப்புறம் எதுக்காக இந்த அசர்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த சாதாரண செய்தியே ஒரு அசர்ஷன், ஒரு ஊகமாக கூட போய் சேரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டிக்ளரேஷன், ஒரு தீர்மானம் அல்லது ஒரு முடிவாக போய் சேரலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ மே பி த வின்னர் ஆஃப் த கேம், ஈவன் இந்த கேமோட வின்னராக இருக்கலாம். இது ஒரு செய்தி தான், ஆனால் இதுவே ஒரு ஊகமாக தானே போய் சேருது. வின்னராக இருக்கலாம், அவன் வெற்றியாளர் அப்படிங்கிறத நாம் உறுதியாக சொல்லலை, வின்னராக இருக்கலாம். இப்படி ஒரு ஊகம் ஊகித்து நாம் சொல்கிறதுனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், அவன் வெற்றியாளராக இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை அந்த இடத்துல நாம் சொல்கிறதுனால இது செய்தியாகவே இருந்தாலும் ஒரு ஊகம் தொடர்பான செய்தி அப்படின்னு போய் சேர்ந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா, இந்த அசர்டிவ்ங்கக்கூடிய வேர்டு ஊகமாக இருக்கிறதுனால மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறமா டிக்ளரேட்டிவ், இந்த தீர்மானம் அல்லது முடிவு, இதற்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹியர் ஆஃப்டர் ஹீ வில் பி த லீடர் ஆஃப் த கிளாஸ், இதுக்கப்புறமா இவன் தான் இந்த கிளாஸோட லீடராக இருப்பான். இது ஒரு தீர்மானம், முடிவு, ஏற்கனவே முடிவு செஞ்சு ஒரு அறிக்கையாக வெளியிடுறோம். இதை தான் நாம் டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. பாருங்கள், இட் இஸ் எ பால், இது ஒரு பந்து. இது சாதாரண ஒரு செய்தி, ஒரு பொருளை பற்றி விளக்கி சொல்லுது, அந்த பொருள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத சாதாரணமாக செய்தி வடிவத்தில் தான் சொல்லுது. ஆனால் மேலே பார்த்த அந்த அசர்டிவ்
ஊகமாகவும் இது இல்லை, ஏன்னா இது ஒரு பந்தாக இருக்கலாம் அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்துலாம் சொல்லலை பந்து அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக டிக்ளரேஷன், இது பந்து தான் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தியும் சொல்லலை, சாதாரணமாக பந்து. இப்படி ஒரு சாதாரண செய்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி வந்தது அப்படின்னா அதை நாம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது சமகாலத்தில் நிறைய இடங்களில் இந்த அசர்ட்டிவ் டிக்ளரேட்டிவ் இது போட வேண்டிய இடத்துலையுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி போட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாடர்ன் கிராமரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அசர்ட்டிவாக டிக்ளரேட்டிவான்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா தாராளமாக அதை ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லிக்கலாம், அது எந்த விதத்திலும் தவறாக அமையாது. ஆனால் இந்த மூணுத்துக்கும் இடையில் இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவலை இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தகவல்கள் கேட்கக்கூடிய தேடக்கூடிய டவுட்ஸ் கேட்குற ஒரு சிலருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதாவது நீங்கள் அவங்களுக்கும் சொல்லித்தரணும். உங்களால் முடியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரௌ இன்டலெக்ட் சேனல் அந்த வேலையை செஞ்சிடும். சரி, இப்போ இந்த மூணுக்குமே தனித்தனியாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். பாருங்க, he is playing, they are the winners, it may be rainy tomorrow, he will surely come again. இதுல first sentence பாருங்க, he is playing, அவன் விளையாடிக் கொண்டு இருக்கிறான் அல்லது இவன் விளையாடிக் கொண்டு இருக்கிறான். ஹீங்கிறது அவன் இவன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம், இதை பத்தி நாம இப்போ குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கும்போது ப்ரொனவுன்ல இதை தெளிவா பார்த்துடலாம். அவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு சாதாரண செய்தி, அதனால் இதை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். தே ஆர் த ஃபார்மர்ஸ், அவர்கள் தான் விவசாயிகள், இதுவுமே ஒரு செய்தியை சொல்கிறது, சாதாரண செய்தி தான், இதையும் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அடுத்த சென்டென்ஸை பாருங்கள், இட் மே பி ரெய்னி டுமாரோ, நாளைக்கு ஒருவேளை மழையாக இருக்கலாம். இது ஒரு ஊகித்து சொல்லக்கூடிய நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு தான். அதனால் இதை நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அசர்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லணும். நாலாவதாக பாருங்கள், ஹி வில் ஷியோர்லி கம் அகெயின், அவன் உறுதியாக மீண்டும் வருவான். இப்போ இது ஒரு டிக்ளரேஷன், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீர்மான முடிவை, தீர்க்கமான ஒரு முடிவை அறிவிக்கிறோம், அதனால் இதை டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மூணுத்துக்கும் இடையில் உங்களுக்கு குழப்பம் இருந்தால் சாதாரணமாக இந்த மூணுத்தையுமே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இது மூணு விதமாக வந்தாலுமே செய்தியை தான் கொண்டு போய் சேர்க்குது. ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே செய்தி வாக்கியம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். ஸோ இந்த அசர்ட்டிவ் டிக்ளரேட்டிவ் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னா டைரக்டாக ஸ்டேட்மெண்ட் அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் போஸ்ட் கைண்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அதாவது அசர்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். மீதி இருக்கக்கூடிய இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், இது எல்லாத்தையுமே இப்போ நாம் குழப்பிக்க வேண்டியதில்லை, அடுத்தடுத்த வீடியோஸில் தெளிவாக தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் தேடக்கூடிய அல்லது இது போன்ற தகவல்கள் தேவைப்படுகிற உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதோட எக்ஸசைஸ் வீடியோவும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது, இணைந்திருங்க நம்ம சேனல் க்ரௌ இன்டலெக்ட்.